அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோநாகராஜன். இந்த பதிவில் நாம் காண இருப்பது 2022 ராகு கேது பெயர்ச்சி. இதில் துலாம் ராசிக்கான பலன்களை காண உள்ளோம். இந்த துலாம் ராசியில் சித்திரை 3ம் பாதம் 4ம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ம் பாதம் 2ம் பாதம் 3ம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சி கடந்த மார்ச் 21 பெயர்ச்சியாகிவிட்டது வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் 12 பெயர்ச்சியாக உள்ளது. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இதுவரையில் உங்களுக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ம் இடத்தில் இருந்த கேது பகவான் ஜென்மஸ்தானத்திற்கே வரப்போகிறது. அதேபோல் 8ம் இடத்தில் இருந்த ராகு பகவான் இனி 7ம் இடத்திற்கு வர இருக்கின்றது. இதனால் என்னென்ன பலன்கள் என்பதை பற்றி தான் இந்த பதிவு. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இதுவரையில் உங்கள் குடும்பஸ்தானத்தில் இருந்து வந்த கேது பகவானால் பல குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் நீங்கி ஓரளவுக்கு தெளிவு பெறப்போகிறீர்கள். ஆனால் கணவன் மனைவி உறவில் கவனமாக இருத்தல் அவசியம். இருவரும் விட்டு கொடுத்து போவது மிகவும் நன்மை அளிக்கும். தேக ஆரோக்கியம் அவ்வப்போது சீர்குலையும். அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ம் இடம் என்று சொல்லக்கூடிய ரோகஸ்தானத்துக்கு செல்வதனால் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அவ்வப்போது வரும். அதிலும் பெண்களுக்கு கண்டிப்பாக வயிறு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படும். மருத்துவ செலவு அவசியம் உண்டு. அதேபோல் 7ம் இடத்தில் உள்ள ராகு பகவானால் இந்த ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் கவனமாக இருப்பது அவசியமாகும். அதற்கு அடுத்தபடியாக 4ம் இடத்தில் உள்ள சனி பகவானால் வாகனம், வீடு போன்றவற்றினால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆகையினால் வீடு வாகனங்களில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்வது நன்மை அளிக்கும். பொதுவாக இந்த ராகு கேது பெயர்ச்சி திடீர் பணவரவுகளை கொடுக்கும், தொழிலில் மேன்மையை அளிக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேளா வேலைக்கு சாப்பிடுவது அவசியம். இல்லையெனில் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அவசியம் வந்து தீரும். அதிலும் குடல் சம்பந்தமான கோளாறுகள் இவர்களுக்கு இருக்கும். அதற்கடுத்தபடியாக இவர்களுடைய செல்வாக்கு உயரும். சொன்ன வாக்கை காப்பாற்றுவார்கள். புத்திரர்களால் மேன்மை கிடைக்கும். திடீர் பணவரவுகள் உண்டாகும். தகப்பன் வழி ஆதரவு கிடைக்கும். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை. தந்தை அன்பும் ஆதரவும் காட்டுவார். உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறப்பான ராகு கேது பெயர்ச்சியினால் ஒரு சிறப்பான காலமாக உள்ளது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவையெல்லாம் கிடைக்க உள்ளது. லாபம் தொழிலாளர்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கு நல்ல பணவரவும் உத்தியோக உயர்வும் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். விரயஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் மூலம் பணம் விரயமாகும் என்று சொல்லி மொத்தத்தில் துலாம் ராசிக்கு ஒரு சுமாரான பலன்தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி. வீண் அலைச்சல்கள் இருக்கும். தூரதேச பயணம் இருக்கும். மாணவர்கள் கல்வியில் தொய்வு ஏற்படும். அவர்கள் நினைத்த கல்வி கிடைப்பது அரிதாக இருக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு, அதாவது நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமணம் இந்த ராசிக்காரர்களுக்கு
இந்த திருமண ஏற்பாடுகள் தள்ளி போகும். அதேபோல் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு சுமாரான பலன்களைத்தான் தர இருக்கிறது என்று கூறி, இதற்கு தெய்வ வழிபாடு அவசியம் தேவை, இவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மை அளிக்கும், அதற்கடுத்தபடியாக கேது பகவானுக்கு திங்கள்தோறும் விநாயகர் கோயிலில் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடுதல் நன்மை அளிக்கும், அதற்கடுத்தபடியாக ராகு பகவானுக்கு ராகு நேரத்தில் துர்க்கை வழிபாடு செய்தல் நன்மை தரும், அதற்கடுத்தபடியாக வியாழந்தோறும் தட்சிணாமூர்த்திக்கு அதாவது குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுதல் அவசியம், அதற்கடுத்தபடியாக சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அவசியம் மற்றும் நவகிரகத்தில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் நன்மை அளிக்கும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதுவரையில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.